வணக்கம் நேர்களே. நீங்கள் அடுத்ததாக குழந்தைகள் வளரும் பொழுது, அதாவது நம்ம கவனிக்க வேண்டியது கை. சில குழந்தைகள் இடதுகை பழக்கம் இருக்கும், சில குழந்தைகளுக்கு வலதுகை பழக்கம் இருக்கும். அந்த கை ஆரம்பிப்பது 2 வயதில் தான். அது ஒரு குழந்தை வலதுகையா இல்லை இடதுகை பழக்கம் உள்ள குழந்தையா என்பதை பார்ப்பது 2வது வயதில் தான். 2 வயது வரும்பொழுது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில குழந்தை இடதுகையில் இருக்கும், பழக்கமெல்லாம் இடதுகையில் இருக்கும். நாம் அதை அடித்து திரித்து வலதுகைக்கு மாற்றுகின்றோம். ஏன் இருந்தால் என்ன, வலதுகையில் தான் எழுத வேண்டும் இன்னும் நாம் நினைத்து கொண்டு அந்த குழந்தையை அடித்து மாற்றுகின்றோம். இடதுகையிலிருந்து வலதுகைக்கு அப்படி மாற்றுவது நல்லதில்லை. ஏனென்றால் இடதுகை உள்ளவர்களுக்கு தான், இடதுகையில் தான் அவர்கள் அதை ஓவியத்தில், டிராயிங், மியூசிக் இதெல்லாம் மிக சிறந்தவராக இருப்பார்கள் இடதுகையில் உள்ளவர்கள். நாம் அதை அடித்து வலதுகைக்கு மாற்றுவது என்பது தவறான ஒன்றாகும். ஏனென்றால் நாம், அதாவது நம்முடைய அறிவு என்பது எங்கே இருக்கின்றது என்றால், நாம் படிக்கின்ற அறிவெல்லாம் மூளையில் உள் இடது பக்கத்தில் இருக்கின்றது, ஒன்று வலது பக்கத்தில் இருக்கின்றது. அதாவது நம்முடைய பிம்பங்கள் எல்லாம், பிம்பங்கள், ஓவியங்கள் இதெல்லாம் எங்கே இருக்கின்றது, வலது பக்கத்தில் இருக்கின்றது. அதாவது மற்ற அதை கல்வி இருக்கின்றதே செயல்பாடுகள், அதெல்லாம் இடது பக்கத்தில் இருக்கின்றது. ஆக ஒரு பக்கத்தில் பிம்பங்கள் இருக்கின்றது, வரைபடங்கள், பிம்பங்கள், ஓவியங்கள், கலைகள் இவையெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கின்றது, வலது பக்கத்தில் இருக்கின்றது, இது இடது பக்கத்தில் இருக்கின்றது. ஆக இடதுகை உள்ளவர்கள் நாம் அந்த பழக்கத்தை மாற்றக்கூடாது. இடதுகை உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அது கல்வியில் இல்லாமல் இருந்தால் கூட ஓவியத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல், அதாவது ஓவியம், மியூசிக் இதுகளெல்லாம் நாம் பெரிய பெரிய மியூசிஷியனை பார்க்கின்றோம், மியூசிக் கம்போசர் பார்க்கின்றோம், இடதுகை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். மிக அதிகமாக அதாவது வரைவார்கள், ஓவியம் அவர்களும் இடதுகை பழக்கம் உள்ளவராக இருப்பார்கள். லியோனோ, அதாவது மோனலிசா வரைந்த லியோனோ டாவிசி என்னது, அவரும் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். மோனலிசா என்ற வரைபடத்தை வளைந்தவர், உலக புகழ் பெற்ற அந்த வரைபடத்தை வரைந்தவர் லியோனோ டாவின்சி, அவர் இடதுகை பழக்கம் உள்ளவர். ஏன், நம்முடைய அதாவது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஜிம்மி கார்டரை தவிர அத்தனை ஜனாதிபதிகளும் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். ஜார்ஜ் புஷ் தவிர, ஜார்ஜ் புஷ் வலதுகை பழக்கம் உள்ளவர்கள். அது மட்டுமல்லாமல் இங்கிலாந்தில் உள்ள இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி அவர்களும், அது சார்லஸ், பிரின்ஸ் சார்லஸ் அவர்களும், அத்தனை பேருமே இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் தான். இடதுகை பழக்கம் என்பது மிக தெளிவாக இருப்பார்கள் அவர்கள். அவர்களை நாம் அந்த அதேபோல் குழந்தைகளை நாம் ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை அந்த துறைக்கு நாம் அவர்களை மாற்றிவிட்டோம் என்றால், அந்த துறையில் நாம் அவர்களை ஈடுபடுத்தினோம் என்றால், அந்த குழந்தை எங்கேயோ சென்று விடுவார்கள். நாம் அவர்களை போய் நாம் என்ன, நம்முடைய இஷ்டத்திற்கு, நம்முடைய நினைப்புக்கு, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு அந்த குழந்தையை நாம் அதை அடித்து உதைத்து அந்த குழந்தை நம்பக்கம் இழுத்து அந்த குழந்தைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகின்றோம். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கு இருக்கின்ற அறிவை நமக்கு பயன்படுத்த தெரியவில்லை. நாம் அப்படி இருக்கின்றோம். எனக்கு ஒன்று நினைவு வருகின்றது என்னென்றால், ஒருவன் மாடுகளை வைத்து மேய்த்து கொண்டிருக்கின்றான். அதில் பசு மாடுகளும் இருக்கின்றன, காளை மாடுகளும் இருக்கின்றன. மாடுகளை வைத்து அவன் மேய்த்து கொண்டிருக்கின்றான். அங்கே வருகின்ற ஒருவர், அது இதுபோல் விலங்குகளில் அவர்கள் ஆராய்ச்சி உள்ளவர்கள், ரொம்ப ஆராய்ச்சி கண்டவர். அவர் இந்த சிறுவனை பார்த்து கேட்கின்றார், என்னப்பா இது என்னன்னு கேட்கிறார். இது காளை மாடுகள் இருக்கின்றன, பசு மாடுகள் இருக்கின்றன. இது என்ன, எத்தனை இருக்கின்றது, மாடுகள் எவ்வளோ இருக்கின்றது, நீங்கள் காளை மாடுகளை கேட்கிறீர்களா இல்லை பசு மாடுகளை கேட்கிறீர்களா என்று கேட்கின்றான். பசு மாடுகளுக்கு இருக்கின்றேன், இது 50 எண்ணம் இருக்கின்றது. காளை மாடுகள் எத்தனை இருக்கின்றது, அது 50 இருக்கின்றது. சரி, இந்த மாடு இது எவ்வளவு, அதாவது தண்ணி குடிக்கும் ஒரு நாளைக்கு என்று கேட்கின்றார். நீங்கள் பசு மாடுகளை கேட்கிறீர்களா இல்லை காளை மாடுகளை கேட்கிறீர்களா என்னுகின்றான். அதுக்கு அவன் என்ன சொல்லி, அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், சரி பசு மாடுகள் எவ்வளவு குடிக்கின்றன, 10 லிட்டர் தண்ணி குடிக்கின்றன. காளை மாடுகள் 10 லிட்டர் தண்ணி குடிக்கின்றன. உடனே யோசித்தார், ஆம் எது கேட்டாலும் நீ, அதாவது ஒரே தான் சொல்கின்றால், ஆனால் காளை மாடுகளா பசு மாடுகளா என்று பிரித்து பிரித்து கூறுகிறாயே, ஏன், எதுக்காக அப்படின்றால், பசு மாடுகள் எல்லாம் என்னுடையது, அப்படின்னால் காளை மாடுகள் அதுவும் என்னுடையது என்று கூறுகின்றான். அப்படின்றால் அவர்களுக்கு அறிவில்லாமல் இல்லை, நம் அறிவை நமக்கு பயன்படுத்த தெரியவில்லை. நாம் அவர்களை நம்முடைய வழிக்கு இருக்கின்றோம். அவர்களுடைய அறிவுக்கேற்றால் நாம் அவர்களை வழிகாட்டுறோம் என்றால் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியவில்லை குழந்தை. நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தோம், நாம் இஷ்டப்படி நாம் என்ன நினைக்கின்றோமோ
அதை செய்ய விரும்புகின்றோம். அதுதான் அங்கே தவறு நடக்கின்றது. ஒரு சிற்றுண்டிச்சாலையில் சிற்றுண்டிக்கு சென்றிருக்கின்றோம், ஹோட்டலுக்கு, ஒரு ஹோட்டலில் நின்று கொண்டிருக்கின்றோம். அங்கே நம்முடைய நண்பர் இருக்கின்றார், அவர்களுக்கு இருக்கின்ற இரண்டு குழந்தைகள் இருக்கின்றது. ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருக்கின்றது, ரெண்டு குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றது. அது யாருடைய குழந்தை? என்னுடைய குழந்தை தான். என்ன செய்கிறார்கள் என்றால், நீங்கள் டாக்டரை சொல்கிறீர்களா இல்லை இன்ஜினியரிங் சொல்கின்றார் என்று கேட்கின்றார். அப்படி என்றால் அதில் ஒன்று டாக்டர், அது 3 வயது குழந்தை. அதற்குள்ளே இவர் திட்டம் போட்டு விட்டார். இவர் அதாவது இவர் தீர்மானித்து விட்டார், இவர் டாக்டர் தான், இவர் இன்ஜினியர் தான் என்று தீர்மானித்து விட்டார். அப்படி என்றால் எப்படி குழந்தைகளுடைய அறிவை நாம் பயன்படுத்த தெரியவில்லை. நாமே அவர்களை என்ன செய்ய நம்முடைய வழிக்கிழக்கின்றோம். அவர்கள் இப்படி தான் ஆக வேண்டும் என்று 3 வயதிலே இவர் நியமித்து விட்டார், இவர் டாக்டர் தான் என்று. எப்படி இதுபோல் நாம் குழந்தைகளை, நாம் அவர்களுடைய ஆற்றலை அறிந்து அந்தந்த துறையில் நாம் அவர்களை செலுத்தினோம் என்றால் அந்த குழந்தைகள் சிறப்பாக வளரும். அந்த குழந்தை, நாம் அந்த குழந்தைகளை நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் அது மாற்ற வேண்டும் என்று நினைப்பதனால்தான் பிரச்சனைகள் எழுகின்றன. இதனால்தான் பிரச்சனைகள் உருவாகின்றன. ஏனென்றால் எந்த பெற்றோர்கள் பொதுவாக என்ன நினைக்கின்றார்கள், குழந்தையினுடைய அதன் திறமையை அறிந்து அவர்கள் செல்வதற்கு அவர்களுக்கு பொறுமையிலே நேரமில்லை இல்லை, அந்த அத்திறன் இல்லையா என்பது தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நான் சொன்னது போல 5, 4, 3, 2, 1 என்று ஒன்று கணக்கில் தான் இருக்கின்றார்கள். அது இருந்தால் போதும் என்று நினைக்கின்றார்கள். 5 இலக்கண சம்பளம், 4 சக்கர வாகனம், 3 அறை கொண்ட வீடு, 2 குழந்தைகள், 1 மனைவி. இதைத்தான் அவர்களுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி அல்லாமல் நம் குழந்தைகளினுடைய திறனை அறிந்து தெரிந்து அதற்கேற்றால் போல் அவர்களுடைய துறையை நாம் அவர்களுக்கு அளித்தோம் என்றால், அந்த துறையில் நாம் அவர்களுக்கு வழிநடத்தணும் என்றால், கைட் பண்ணணும் என்றால், அந்த குழந்தைகள் எந்த துறையில் இருந்தால் என்ன சிறப்பாக வளரும். எந்த துறையில் இருந்தால் என்ன, எல்லா துறையிலும் மனிதனுக்கு வேண்டும். மருத்துவத்துறை மட்டும்தானா இல்லை, நிர்வாகத்துறை மட்டும்தானா இல்லை, எல்லா துறையும் தேவை மனிதனுக்கு. 5 வீரர்களும் தேவை. 5 வீரர்களும் ஒன்று முன்னு பின்னு இருக்கலாம். அப்படி இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும், சிறப்பாக வாழ முடியும். ஒரே மாதிரி இருந்தால் அது பூந்தோட்டம் என்று சொல்ல முடியாது. பூந்தோட்டம் என்றால் பல வகையான பூக்கள் இருக்கும், பல வகையான பூக்கள், பல நிறங்களுள்ள பூக்கள் இருக்கும். அப்பொழுது அது பூந்தோட்டம் என்று சொல்கின்றோம். இல்லை என்றால் அது பூந்தோட்டமாக இருக்க முடியாது. ஆக பல மலர்கள் இருக்கும், பல கலர்களில் இருக்கும், பல வர்ணங்களில் இருக்கும். அதுபோல் பல மக்கள் இருப்பார்கள், பல குழந்தைகள் இருக்கும், பல துறைகளில் அவர்கள் விளங்க வேண்டும். ஒரே துறையில் இருந்தால் அது நந்தவனமாகாது. ஆகவே நாம் மிக சிறப்பாக எண்ண வேண்டும். அதாவது நாம் உழைக்க வேண்டும், ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. எப்போது நாம் அதாவது உயரத்தை அடைய வேண்டும் என்றால், எவரெஸ்ட்டை போல அடைய வேண்டும் என்றால் ரெஸ்ட் என்பதே இருக்கக்கூடாது. நாம் ரெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக ரெஸ்ட் ஆகிவிடுவோம். நன்றி, வணக்கம்.